விளையாட்டுல என் தலைவன் உலகனும் தமிழனுக்கு ஒரே கொடி, புலிக்கொடியாக்கணும் பாத்துக்கிறாரு ஒரே கொடி. ஏன் என் பாட்டன் பாண்டிய பாட்டம் தான், நான் பாண்டிய பாட்டம் பண்ண பாண்டிய பாட்டம் பேர பாண்டிய பாட்டன் கொடியை தூக்கிருக்கலாம், தூக்கிருக்கலாம். சேர பாட்டன் கொடி வில்லம் எடுத்துக்கலாம், மீன் எடுத்துக்கலாம். ஆவணவன் எல்லைக்கு உட்பட்ட நிலத்தையே எனது பாண்டிய சேர பாட்டங்களான். சோழ பெருமாட்டன் தான் கடல் வட கடந்து படைபல நடத்தி உலகத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பு வென்று மூன்றாவது நிறுவன அரசு நிறுவிய பெருமாட்டன். அன்மொழியும் அவன் அன்பு மகன் அரசு தான். உலகமனைக்கும் பறந்தது இந்த புலிக்கொடி. என் தலைவன் எனக்கு சொன்னான், நம் சோழ பாட்டனின் கொடி எதிரிக்கு உடலை காட்டிக் கொண்டு பாய்ந்தது, விடுதலைக்கு நான் பாய்ந்ததால் நேராக பாய வைத்தேன் என்று. அதே கொடியே அவன் பிள்ளை நான் தூக்கிட்டேன். அத்த கொடி சிவப்பாருன்னா சும்மா சாயத்துக்கு பூசல, என் மொழிக்காக, என் இனத்திற்காக, விடுதலைக்காக ரத்தம் சிந்தி போராடிய மா வீரர்களை நினைவுபடுத்துவதற்காக கொடி சிவப்பார். ஒரு அடர்ந்த இருள்வட்டம் இருக்கு கொடியில, என் இனத்தை மூடி இருக்கிற இருள், அந்த இருளை கிழித்து இனத்தின் விடுதலைக்காக இளங்காலை கதிரொழியாக எழுதவில்லை என்பதை விளக்கவே மஞ்சள் கோடுகள் கதிரொழிகள். வெறிகொண்டு ஒரு புலி பாயுது, உன் இலக்கை அடைகிறாய், வெறி கொண்ட புலியாய் நீ பாய், நாம் தமிழர் என்பதை குறிக்கிற புலி. நான் சைவராக இருந்தா எங்கால் தலைவர், பொன்னம்பல அடிக்கிற தலைவர், ஆதினன் தலைவர், நான் இந்துவானா அவர் தலைவர். தமிழ் தலைவரத்துக்கு எந்திரிக்க மாட்டார், அவருக்கு தெரியாது, மரம் இல்லை. ஜனநாயக தேசிய கீதத்துக்கு எந்திரிக்கிறதுக்கு மரம் இல்லை. நான் கேட்டேன், அவர் தியானத்தில் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க, பேர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சீங்க, தியானம் முடிஞ்சவன் ஆரம்பிச்சிருக்கீங்க, தியானத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சிருக்குல்ல, ஏன் தமிழ்த்தாய் வாழ்த்தப்பட்ட ஒரு தியானத்தை கழிச்சீங்க, எவ்வளவு பெரிய பாவம். ஒரு தலைமுறை தெளிவா தயாரா இருக்கு, என்னை கேட்கிறான், இதெல்லாம் செய்யறதுக்கு நீ யாரு, இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு, ஒருத்தர் கேள்வி யார் தமிழர் என்று இது சீமான முடிவெடுப்பா, இத்தனை கோடி பேர் இருக்கல, நீ என்னை கூட பேட்டி கேப்பா, நான் தான் நேர்ந்து விடப்பட்டிருக்கேன், போயிருக்கு எங்க ஊர்ல மாடல் இருந்து விட்ட மாதிரியே இல்லை, எனக்கு நீ நேர்ந்து விட்டுதான் என்ன நீ கேட்ப, இதெல்லாம் செய்யறதுக்கு நீ யாரு தம்பி, எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. இந்த உலகில் தோன்றிய இதிகாசங்களும் தத்துவனும் புராணங்களும் வேதங்களும் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். சின்ன பைய சீமானவன் தம்பியில தான் பேசிட்டு நினைக்காத, இது வரலாற்று பதிவு புரட்சி. ஒரு நாள் என்பது எங்களுக்கு ஒரு நாள் அல்ல, நாளை படைக்க போற வரலாற்றின் ஏடுகளில் ஒரு தாள். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நேர மேலாண்மையை உயிராக கருதணும். 6 மணிக்கு கூட்டம்னா 5:30 இருக்கணும், போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா 4 மணிக்குன்னா 5 மணிக்கு வரக்கூடாது. நேரத்தின் அருமை, காலத்தின் அருமை தெரியாத வரை வாழ்க்கையின் அருமை உனக்கு தெரியாது. நல்லவர்கள் எல்லாம் தப்பு தப்பா கற்பிச்சான், நல்லா கொஞ்சிக்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைனா தப்பு, எக்கரைக்கும் இக்கரையே பச்சை அதான் சரி. உலகத்தில் உன்னை விட சிறந்தவன் எவனும் இல்லை. சுலேசி சார் சொல்றான், யாரோ ஒருவன் வந்து உன் தகுதியை அறிவிக்க வேண்டும் என்று காத்துறாதே, நீயே பேரறிவிப்பு செய்யலா, நீ ஆக சிறந்தவன் என்று நீயே பேரறிவிப்பு செய். நான் சிறந்தவன் நீயே சொல்ற, நீ சொல்லு. யாராவது வந்து சீமான் நல்ல பையன், நம்மளை அறிமுகப்படுத்தும் தமிழ் பச்சாளர், எனக்கு புற்றுநோயா இருந்தது பச்சாளர். டேய், தமிழ் பச்சாளர் வேற, தமிழ் உணர்வாளர் வேற, தமிழர் வேற. ஜி போப்பு கால்வெப்பெல்லாம் தமிழ் பச்சாளர்கள். தருண் விஜய் ஒருத்தர் அவர் தமிழ் உணர்வாளர், நாங்கள் தமிழர்கள்.